வணக்கம் மக்கள்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கேஸ் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸ்டம்பிள் கேஸில் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா புதுசாக வந்து அப்டேட் வந்து வரப்போகுது. அதுவும் இன்றைக்கி தான் வந்து வரப்போகுது. அதுவும் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 மணிக்கு வந்து வரப்போகுது கேஸ். அதாவது மதியம் 2 மணிக்கு வந்து வரப்போகுது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னு வச்சுன்னா நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அப்டேட் தான் வரல. அதாவது 2 மணி ஆயிடுச்சு. ஓகேங்களா, 2 மணி வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், மணி 2 ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 3 வந்து ஆக போகுது. ஸோ நான் 3 மணிக்கு உட்காந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஆக போகுது. ஓகேங்களா, 3 மணினே வந்து வச்சுக்கலாம். 3 மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து உட்காந்துருக்கேன், அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மென்ஷன் பண்ணியிருந்தது எத்தனை மணிக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. 2 மணிக்கெலாம் வந்து அப்டேட் வந்துடும், ஸோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 மணி ஆயிடுச்சு. 2 மணி ஆனதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே வந்து பார்த்தேன். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவெண்ட் வந்து பிகின்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதாவது போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆன்லைன் வந்துருக்காங்களா அப்படின்லாம் போய் பார்த்தேன். பட் வந்து யாருமே வந்து கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வரலான்னு சொல்லிட்டு அப்புறமா வந்தாங்க. நான் இப்போ வந்துட்டு அன்இன்ஸ்டாலே வந்து பண்ணிட்டேன். ஓகேங்களா, கேமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோடு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து டைம் என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்பின்னை பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு வந்திருப்பேன் தெரியல. இருங்க, எனக்கே வந்து தெரில. ஏன்னா வீடியோலாம் எடிட் பண்ணி இப்போ வந்து காட்டுறேன். ஸோ ஓகேங்களா, எத்தனை மணிக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நானே உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேங்களா, இது வந்து ஸ்பின் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் இப்போ தான் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து லைக் படிக்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்க பெல்லைக்கு வந்துட்டு அழைச்சுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதாவது புது மேப்லாம் வந்து வரப்போதா. ஸோ அதனால் வந்து செம எக்ஸைட்டிங்காக வந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா, நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் பீட்டாவில் போய்ட்டு ஒளிஞ்சிருந்து விளாண்டுட்டு வந்திருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேப்பெல்லாம் வந்து பார்த்தேன். பட் வந்து ப்ளே வந்து பண்ணலை. ஸோ அது வந்து இதில் வந்ததுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணேன். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் மணி வந்து 6 ஆயிடுச்சு. இது வந்து நேற்று 6 மணி. ஓகேங்களா, 6 மணி வந்து ஆயிடுச்சு. ஸோ நான் அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எத்தனை மணின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், மணி 8 ஆயிடுச்சு. மணி 8 ஆகியும் நான் வந்து இப்போ வரையும் ஸ்டில் நான் இப்போ வரையுமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்டேட் வரும்னு சொல்லிட்டு விடவே இல்லை கைஸ், விடவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தப்போ ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. அது என்ன அப்டேட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா, இந்த அப்டேட்டுக்காக தான் சட்டிங்களா நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் டோர்னமெண்ட் அப்டேட் விட்டுருக்காங்க கைஸ். மேப்பை விடாமல் ஒரே ஒரு மேப்பை விட்டுருக்காங்க. ஓகேங்களா, அதுவும் என்ன மேப் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு புது மேப் வந்து வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து கேம் ப்ளே வந்து பண்ணி பார்க்கலாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் டோர்னமெண்ட்லாம் வந்து விட்டுருக்காங்க. சட்டிங்களா, இதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டா. எங்கடா அந்த ஏலியன் மேப்பு, அப்புறம் வந்து அந்த பிளாக் டேஷ் மேப்லாம் எங்கடா போணுச்சு? இந்த ஒரே ஒரு மேப்பை தான் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு, அந்த ஈவெண்ட் எங்கடா போணுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ சேடாகிடுச்சு கைஸ். நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை மணிக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் தெரியுமா? 11 மணிக்கு உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் கைஸ். 11:30 ஆக போகுது. ஓகேங்களா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் இருக்குது 11:30 ஆகிறதுக்கு. 11:30 மணிக்கு 11:11 வச்சுப்போம். ஓகேங்களா, 11 மணிக்கு பக்கம் வந்து நான் உட்காந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இவ்வளோ நேரம் நான் வந்து வெயிட் பண்ணி எப்போ அப்டேட் விடுவாங்கன்னு இவ்வளோ நேரம் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்டேட்டை விட்டு ஒரே ஒரு மேப்பை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டுமே வந்து போயிடுச்சு. ஏதாவது ஈவெண்ட்டு போயிட்டு வருமானு சொல்லிட்டு நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேப் மட்டும்தான் வந்து வந்திருக்கு. அது என்ன மேப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேப்பு தான். நான் இந்த மேப்பை நான் வந்து ப்ளே பண்ணி பார்த்ததில்ல. ஸோ போய் பார்க்கலாம். ஓகேங்களா, அந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லையா ஸ்டம்பிள் கைஸா அது என்னமோ போட்டுருந்துச்சு. அது என்ன பேர் போட்டுருந்துச்சு? ஸ்டம்பிள் கைஸ் தானே போட்டுருந்துச்சு. ஒழுங்காக வந்து பார்க்கல கைஸ். ஸ்டம்பிள் கைஸ் போட்டுருந்துச்சா என்ன போட்டுருந்துச்சு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கல. இருங்க, நம்ம மறுபடியும் அதே மேப்பை தான் நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ அந்த மேப்பையும் நான் வந்து வச்சு ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா, ஆனால் அது ஸ்டம்பிள் கோவா என்னது கோவியா என்னமோ போட்டிருக்காங்களே, கேவியா என்னடா அது கோவி என்னன்னே தெரில. எனக்கு வந்து தெரில சம்திங். அதை வந்து விடுங்க, நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து செகண்ட் மேப்பை இதை வந்து வச்சுக்கலாம். தேர்ட் மேப்பை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதையும் வந்து வச்சுக்கலாம். ஸோ புது மேப்பை எதுக்கு கொடுத்துருக்காங்க? ப்ளே பண்ணுறது தானே கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஈவெண்ட் மாதிரி வரும் தான் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணேன். கடைசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதிலே வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ப்ராமிஸாக சொல்கிறேன், இது வந்து ஒரு ப்ராப்பர் அப்டேட்டே கிடையாது கைஸ். இது வந்து ப்ராமிஸாக ஒரு ப்ராப்பர் அப்டேட்டே வந்து கிடையாது. இது என்னமோ ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னமோ ஒரு எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே வந்து தெரில. ஒரு ப்ராப்பரான ஒரு அப்டேட்டுன்னே சொல்லவே முடியாது. ஒரு கேவலமாக விட்டுருக்காங்க நல்ல மேப்பை. எவ்வளோ இதுக்கு முன்னாடி ஸ்டெம்பிள் ஐஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேவலமான மேப்பையே வந்துட்டு இது மாதிரி விடுவாங்க. இவங்க நல்ல மேப்பை கேவலமாக வந்து விட்டுருக்காங்க. எனக்கு ஏன்னு என்னன்னே எனக்கு புரியவே இல்லை கைஸ். என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு தெரில. ஒரு நல்ல மேப்பு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து எந்த அளவுக்கு கேவலமாக வந்து விட முடியுமோ அந்தளவுக்கு கேவலமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கே வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக இது வந்து தோணும். பாருங்க கைஸ், இது வந்து ஒரு ஈவெண்ட்டாக விடாமல் எப்படி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லையா கஸ்டமில் வந்து விட்டாங்க கைஸ். அதுவும் வந்து ஒரு எப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து ஒரு ப்ராப்பரான அப்டேட்டே கிடையாது கைஸ். நான் இந்த மாதிரி அப்டேட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக ஒன்றுமே புரியல. நல்ல அப்டேட் தான் வந்திருக்கணும், நல்ல ஒரு இதை வந்து நல்ல ஒரு இதாக வந்து விட்டுருக்கணும். பட் வந்து ஏன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரில. சரி பரவாயில்ல கைஸ், இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ அதனால் இது வந்து நேற்று வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோ, நேற்று நைட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் நேற்று நைட்டு வந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இப்போ வீடியோ வருதுல இன்றைக்கி காலமுறை நான் வந்து பாருங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ நேற்று பண்ணிகிட்ருக்கேன்னா நேற்று முடித்து இன்றைக்கி வந்து நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ பார்க்கலாம் இருங்க ஓகேங்களா. இந்த வாட்டி இன்றைக்காவது நல்ல மேப்பாக அதாவது புது ப்ராப்பரான அப்டேட் விடுறாங்களான்னு சொல்லிட்டு விட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்கலாம் இருங்க ஓகேங்களா. 11 மணிக்கு உட்காந்து என்ன வாய்ஸ் ஓவர் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா சட்டி பாய்ஸ். சரி பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது ஓகேங்களா. சரி கைஸ், நம்ம வந்து போல கேம் வந்து விளாட ஆரம்பிச்சலாம் ஓகேங்களா. அப்படியே வந்து ஜம்பிங்கை போட்டு இதுக்கப்புறம் சொல்லி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதனால் வந்து நம்ம வந்து கேம் பிளேவே வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சொல்லியும் ஒன்றும் என்னது மாத்திர போகிறது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வந்து நான் வந்து நாளைக்கு வந்து பார்க்குறேன். அதாவது நாளைக்குனா இன்றைக்கி ஓகேங்களா. இன்றைக்கி தான் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா. வேறு ஒன்றும் கிடையாது. சரி கைஸ், அப்படி வந்து போனேன் தான். நாளைக்காவது விடுங்கடா, தயவு செஞ்சு கொடுங்கடா ப்ளீஸ்டா. நாளைக்காவது அப்டேட் விட்டு அந்த ஏலியன் மேப் விளாடணும் கைஸ். அதை நான் வந்து ஒரு ஃபீலாக கூட நான் வந்து விளாடல பீட்டாவில். ஸோ இதுக்கப்புறமும் போவேன்னா அந்த பீட்டாவில் அதுக்கு அதனால பார்த்தீங்கன்னா அதை ஃபுல் ஃபீலாக கூட நான் வந்து விளாடல. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் டேஷ் சைடு நான் வந்து போகவே இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மேப் வந்துச்சுல இந்த சைடு நான் போகலை. இங்கே வந்து விளாண்டாச்சு குளோபலில், அதாவது குளோபல் லான்ச்சில் பீட்டா லான்ச்சில் நான் வந்து ப்ளே பண்ணிட்டேன். பட் குளோபல் லான்ச்சில் இப்போ தான் சரி சார் ஐயோயோ வளர்றேனே. பீட்டா லான்ச்சில் நான் வந்து ப்ளே பண்ணல, குளோபல் லான்ச்சில் வந்து ப்ளே பண்ணிட்டேன். பட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குஸ் பம்ப்ஸே இல்லாத மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வந்து ஸ்டெம்பிள் கைஸ் தான் வந்து வந்துட்டுருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளோட ஃபேமிலி ஒரே ஒருத்தவங்க தான் இருந்தார் போல இருக்குது. நிறைய பேர் வந்து இருந்தாங்க. பட் வந்து அவங்களுக்கு அப்டேட் வந்ததே தெரில. நான் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலியிலே அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன் போல இருக்குது. ஸோ அதனால தான் நானும் அந்த பேர்னால் அந்த பையன் பேர் தாஜா என்னமோ போட்டுருந்துச்சுல அந்த பையனும் மட்டும்தான் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்து நம்ம ஃபேமிலியிலே வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம் போல இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் ஸ்டெம்பிள் கைஸை வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அப்டேட் வந்துச்சு. செமையாக ஒரு சவுண்டை போட்ட போடு வந்துடுச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டு ரோட்லேயே கத்திட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ப்ராப்பரான அப்டேட்டே கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொல்லலை நானே ஓகேங்களா, ப்ராப்பரான அப்டேட்டே இல்லை. பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. அது வந்து கஸ்டம் ரூம் மேட்சில் கொடுத்துட்டாங்க. ஒரு ஈவெண்ட் மாதிரி எல்லா மேப்பையும் ஈவெண்ட் மாதிரி தானே நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஈவெண்ட் மாதிரி கொடுத்தா இல்லை ஏதாவது ஸ்கின் கொடுத்தா அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. பட் இதில் வந்து அது மாதிரி எதுவுமே வந்து பண்ணலை. அதுதான் என்னோட வருத்தமே ஓகேங்களா. சரி பரவாயில்ல, நம்ம அப்படியே வந்து உள்ளே போயிடலாம். எங்கள் ப்ரோ தாஜ் ப்ரோ ஆலையை காணுமே ப்ரோ. அந்த பையன் பேர் தாஜ் தானே என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஒழுங்காக வந்து பார்க்கல கைஸ். ஓகே கைஸ், இந்த மேட்சில் வின் பண்ணிட்டோம். இதில் வின் ஆகிறது ஒன்று தான், தோற்று போகிறது ஒன்று தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்டெம்பிள் கைஸ் தான் வருது. அதாவது ரொபோட்டிக் தான் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஏஐ தான் வருது. அதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்துட்டு வின் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா. நான் வந்து ஒரு நிறைய பேர் ப்ரோ பிளேயரோடு விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இல்லைனா நம்மளோட ஃபேமிலி எல்லோரும் இது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன். யார்ட்டையும் சொல்லலை. அது நான் ஓகே ஒத்துக்கிறேன். யார்ட்டையும் வந்து சொல்லலை இது மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. அப்டேட் வந்துருச்சுனாலே எல்லாருமே வந்து வந்துடுவோம்ல. ஸோ அந்த நினப்பில் தான் நான் வந்து வந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஆயிடுச்சு. அப்டேட்டே அவங்க வந்து விடலை. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டேட் பிளேயர் வேறு அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்களா. சரின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பிளேயரோட நான் வந்து விளாட ஆரம்பிச்சிட்டேன். யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும் ஸ்டேட் பிளேயர்னா யாருன்னு சொல்லிட்டு. ஸ்டேட் பிளேயரோட நான் வந்து விளாட ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் மஜோக்கோ கேமிங்கும் அசோக் பிளேஸும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மொபைலில் வந்து விளாட்றாங்க. அவங்க வந்து இது முன்னாடி வந்துட்டு மொபைலில் விளாண்டதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிசி பிளேயர் அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ வந்து மொபைலுக்கும் இழுத்துட்டு வந்துட்டேன் ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து சுத்தமாக கண்ட்ரோலே வந்து வரல ப்ரோ. எனக்குலாம் வந்து கண்ட்ரோலரில் தான் ப்ரோ வரும். இதில் சுத்தமாக எனக்கு வந்து வரமாட்டேங்குது. பிசியில் வாங்க அப்படிங்கிறாங்க அவங்க. அவங்களுக்கு வந்து சுத்தமே வந்து வரல. ஏன்னா நம்ம வந்து மொபைல்லே வந்து ஊறி போனவங்க. அதனால் நமக்கு வந்து மொபைல்லே எல்லாமே தெரியும். ஆனால் அவங்க வந்து பிசிலே வந்து ஊறி போனவங்க. அதனால் பிசியில் தான் அவங்களுக்கு வந்து ப்ளே பண்ண வரும். நமக்கு வந்து மொபைலில் வர மாதிரி அவங்களுக்கு பிசியில் வரும். வரும் ஓகேங்களா. அதனால் அவங்களுக்கு வந்து இது அதாவது கண்ட்ரோல் வந்து செட் ஆகலை. ஸோ இன்னொரு 4-5 மேட்ச் போட்டாங்க அப்படின்னா வந்து கண்ட்ரோல் வந்து செட் ஆகிடும். சரி கைஸ், இந்த மேட்ச் நான் வந்து முடிச்சுட்டு அப்படியே வந்து அடுத்த ரவுண்டுக்கு நம்ம வந்து கிளம்பிடலாம். ஏன்னா எல்லாருமே வந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், மறுபடியும் வந்து அதே ரவுண்டுக்கு தான். அதே என்ன ப்ரோ இதே மேப்பை வச்சுக்கிட்டுருங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. என்ன பண்ணுறது கைஸ், நம்ம வந்துட்டு புது மேப் வந்துருக்கு. ஸோ அதனால் எல்லா ரவுண்டுமே நம்ம வந்து போட்டு தானே ஆகணும், வேறு வழி கிடையாது. இல்லை இதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து வேறு மேப்பை வந்துட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். வேறு மேப்பை கொடுத்துருந்தா தானே ப்ளே பண்ணுறது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும்னா பார்க்கணும். ஸோ பார்க்கலாம், விட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம் இருங்க ஓகேங்களா, விடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நைட்டு 11:30 மணிக்கு உட்காந்து வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நாளைக்கு காலமாக வந்து விடுறதுக்கான வாய்ப்பு கூட எனக்கு வந்து இருக்குது ஓகேங்களா. பார்க்கலாம் இருங்க, விட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத. இன்னொரு 2 மேப் இருக்குது, 2 மேப்பையும் விட்டு அந்த ஈவெண்ட் ப்ளஸ் அந்த ஈவெண்ட்டு, அதாவது ஒரு இது மாதிரி அந்த ஸ்டெம்பிள் பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரியே ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்டும் விட்டாங்க அப்படின்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் வந்து கொஞ்சம் ஜெம்ஸு ஏதோ ஒரு ஸ்கின் எல்லாம் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதெல்லாம் விட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்கலாம் இருங்க ஓகேங்களா, வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் விடுறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு. இல்லை 3 மேப்பும் தனித்தனியான அப்டேட்டாக விட போகிறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரில. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அப்டேட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. பார்க்கலாம் இருங்க ஓகேங்களா. நாளைக்குங்கிறீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நாளைக்குலாம் நாளைக்கு கிடையாது கைஸ், நான் இந்த வீடியோ வந்துட்டு நேத்தி வந்து ரெக்கார்ட் பண்ணது உங்களுக்கு இன்றைக்கி வந்து வரும். ஸோ அதனால தான் நேத்தி பேசுகிறதுனால நாளைக்கு அப்படிங்கிறத இன்றைக்கின்னு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இந்த சொன்னால் புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஓகே ஜம்பிங் அப்படி போகலாம், இப்படி இருமுறி அப்படியே பிட்டு இருக்கணும் தான். எந்த இடத்துல நிற்கவே கூடாது, மின்னல் முரளி மாதிரி போயிட்டே இருக்கணும். அங்கே பாருங்கள் ஸ்டேட் பிளேயர் நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஸ்டேட் பிளேயர் நான் போய்க்கிறேன், நான் வந்து பச்சை புள்ள நான் போய்க்கிறேன். ஸ்டேட் பிளேயர் ப்ளீஸ். ஓகே கைஸ், நம்ம அப்படியே வந்து ஓடலாம். ஓகே ஸ்டேட் பிளேயர் வந்து கீழே வந்துட்டாங்க, ஷார்ட்கட்டில் வராங்க போல இருக்குது. ஓகே நம்ம அப்படியே வந்து இந்த சைடு வந்து போகலாம். இந்த மேப்பு நல்லாயிருக்கு கைஸ். ஆனால் நான்லாம் வந்துட்டு ஒரு பங்கமாக விடுவாங்க, அப்படியே கேஜிஎஃப் ராக்கி பாய் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கெத்தாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா. இப்போ 3 மேப்பையும் எப்படி விட போகிறாங்கன்னு தெரில. ப்ளஸ் ஒரு ஈவெண்ட் வேறு வருது. 3 மேப்பையும் ஒரே அப்டேட்டில் எப்படி விட போகிறாங்கங்கிறதே தெரியல. ஐயோ என்ன மாதிரி வரும், எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே வந்து இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படியுமே வராது, உனக்கு கஸ்டமில் இருக்கும். தேடி கண்டுபிடிச்சி போட்டு விளாடு. ஸ்டெம்பிள் கேஸ் ஏலாம் நிறையா வரும், அது கூட விளாடு. அப்படி இல்லைனா உன் ஃபேமிலி கூட விளாடு அப்படின்ட்டு. நம்ம ஃபேமிலியிலையும் நிறைய பேர் வந்து இல்லை. ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஸோ இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது கைஸ். நடக்கும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் உங்களையும் கண்டிப்பாக வந்து கூப்பிட்டுருப்பேன். இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு ஒன்றுமே தெரியவே தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பிளேயர் தான் வின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொன்னேன். பட் வந்து ஸ்டேட் பிளேயர் வின் பண்ணாமல் விட்டாங்க. பரவாயில்ல விடுங்க ஓகேங்களா. சரி கைஸ், இப்போ வந்து என்ன வரும் மறுபடியும் அதே மேப் விளாட்றேன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இது லாஸ்ட் ரவுண்ட் ஓகேங்களா, இதுதான் வந்து லாஸ்ட் மேட்ச். ஏன்னா எவ்வளவோ என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன், எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும் தான். ஆனால் ரியாலிட்டி இப்படி தான் இருக்கும். ஏஐ கூடயும் விளையாட விட்டாங்க, நம்மளோட ஃபேமிலியும் யாருமே இல்லை. பார்த்துங்க கைஸ், சங்கட்டமாக போயிடுச்சு கைஸ். ஸோ சேட் ஆகிடுச்சு. இது மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை. இது மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை கண்டிப்பாக எல்லாரையுமே ஆன்லைன் வர சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது கைஸ். ஸோ சேட் ஆகிடுச்சு. பரவாயில்ல விடுங்க ஓகேலா. என்னடா எவ்வளவோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேனடா, என்னடா இப்படி பண்ணிட்டீங்களா, என்னோட ஆசையிலலாம் மண்ணை வாரி போட்டிங்களா ஸ்டம்பிள் கைஸ், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது. ஓகே ஐயோ கீழே விழுந்துடாது, அவ்வளோதான் வந்தாச்சு. ஓகே போட்டு வேற மாதிரி ஜம்பிங்கை போட்டு அவ்வளோதான் கைஸ் வந்துச்சு. அப்புறம் வந்து பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கு வந்துட்டு ஆள் வச்சுருங்க. அப்படியே ஒரு ஜம்பிங்கை போட்டு போக வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்துடும் ஒரு நம்பிக்கை இருக்குது கைஸ். நாளைக்கு வந்துச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்னும் 2 மேப் இருக்குது. ஸோ அது 2த்தையும் நம்ம வந்து இன்னும் ஒரு பெத்த கண்டென்ட்டாக நம்ம வந்து போட்டுடலாம். பார்க்கலாம் மீறிங்க ஓகேங்களா. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அப்படியே வந்து அடுத்த மேட்ச் ரவுண்டுக்கு வந்து போயிடலாம். அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். மணி கரெக்டாக 11:30 கைஸ். கரெக்டாக 11:30 ஆகிடுச்சு. பார்ப்போம் இதுக்கப்புறம் இதில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கே அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அடுத்தது நம்ம மறுபடியும் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா ப்ளே ஸ்டோரில் போய் செக் அவுட் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் செக் அவுட் வந்து பண்ணலாம். ஓகே எப்படா நம்ம எப்படி அப்படியே நம்ம வந்து சர்க்கிளை போட்டுகிட்டே போயிட்டே இருக்கணும். சர்க்கிள் சசி ஓகேங்களா. அப்படியே வந்து வந்தாச்சு. இல்லை இடிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தான் மிகப்பெரிய ப்ரோ பிளேயர்னு சொல்ல மாட்டேன். நம்ம இடிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளாம் மிகப்பெரிய ப்ரோ பிளேயர் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி அடிக்காமல் போனோம்னு சொல்லலாம் ப்ரோ பிளேயர். பட்டே வர மாதிரி அவ்வளோதான், இங்கேருந்து போய் இப்படி ஒரு இது பண்ண அவ்வளோதாங்க சார். அப்படியே அழகாக வந்ததில்ல அந்த மாதிரி மூமெண்ட்டு, இப்படி வர்ற மாதிரி இருந்துச்சா மூமெண்ட்டு பங்கமாக இருந்திருக்குமே. அப்படியே ஒரு ப்ரோ பிளேயருக்கான திறமையை வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா நீங்கள் எல்லாம். அப்படி வேறு லெவலில் இருந்துச்சுல என்னோடய மூமெண்ட்டை பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் வந்து போட்டு விட்ருங்க. ஓகே இப்போ வந்து பார்த்துச்சுன்னா இந்த சப்பக்குன்னு நினச்சதெல்லாம் இதெல்லாம் சப்பக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க கைஸ். கடைசியில் பார்த்தீங்கன்னா 15 கொடுக்குது டேமேஜ், கரெக்டாக அடிக்கணும். ஓகேங்களா, நல்ல கன்று கைஸ், உண்மையாக நல்ல கன்று தான். நான் இது வந்து சப்பக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா 15 டேமேஜ் வேறு லெவலில் வந்து கொடுக்குறான். ஸோ இந்த கன்னை வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்க்கல, நம்மளோட ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து சொன்னாங்க ப்ரோ அது வந்து ஷார்ட் கன்னை விட 15 கொடுக்கும் ப்ரோ, 2 வந்து அதிகமாக கொடுக்கும் ப்ரோ. ஸோ அந்த கன்று வந்து செமையாக இருக்கும் ப்ரோ, அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கன்னே வந்து பயங்கரமாக தான் இருக்குது. ஓகேங்களா, அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது எந்த கன்னுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நமக்கு வந்து கொடுக்குறாங்களா அந்த கன்று தான், அது வந்து பங்கமாக இருக்குது. ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா கரெக்டாக வந்து அடிக்கணும், அதுதான் மெயின். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களா அந்தளவுக்கு இல்லை. இது சப்ப கன்று 6 டேமேஜ் தான் கொடுக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏஆர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்ட 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 கட்டன்னு சுடுவான். சரி ஐயோ நம்மளோட ஸ்டேட் பிளேயரை நம்ம வந்து தோக்கடிக்க கூடாது, அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அப்படி வந்து சீல்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து கமுக்காமல் அப்படி வந்து ஓடிட வேண்டியதான். இந்த கன்று தாங்க, இந்த கன்று தான் நல்லா செமையாக டேமேஜ் கொடுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 13 டேமேஜ் சாரி 15 கொடுக்குது. ஆனால் அந்த ஷார்ட் கன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக 2 புல்லட்டும் அவங்க மேலே படுற மாதிரி அடிச்சிங்கன்னா 13 16 26 கொடுக்கும் கைஸ். ஓகேங்களா, வேறு லெவலில் அடிக்குங்க பாருங்க, 15 15 வேறு லெவலில் கரெக்டாக அடிச்சோன்னு சொல்லலாம். நம்ம தான் வந்து வின்னரு, வேறு லெவல் பங்கம் பண்ணலாம் அந்த கன்னை வச்சு. இந்த கன்னையும் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த கன்னெல்லாம் பற்றி தெரியாமல் இருக்குது. நம்ம வந்து ஷார்ட் கன் ப்ளஸ் இந்த கன்று வேறு லெவல் கைஸ். ஓகேங்களா, அதுவே அந்த கன்று எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி ஒரு கன்று இருந்துச்சு, அதாவது எந்த கன்றுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 குறைச்சதில்ல அந்த கன்று எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சிலேருந்து சுடுறதுக்கு அந்த கன்று வந்து யூஸ் படும். ஸோ அந்த எல்லா கன்றுமே நல்ல கன்று தான் கைஸ். ஓகேங்களா, ஷார்ட் ரேஞ்சுக்கும் வந்து இருக்குது, லாங் ரேஞ்சுக்கும் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா கன்றுமே நல்ல கன்று தான். டேமேஜ் பார்க்கலாம், டேமேஜும் எப்படி சொல்கிறதுனா டேமேஜையும் பார்க்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட ரேஞ்சையும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ரேஞ்ச் அதிகமாக நமக்கு வந்து கிடைக்காது. ஆனால் அந்த கன்று இருக்குது பார்த்தீங்கன்னா 6 குறைக்குது, அதில் வந்து ரேஞ்ச் நிறைய நமக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து ரேஞ்ச் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஓகே, நம்மளோட ஸ்டேட் பிளேயரே நம்ம வந்து வின் பண்ண வச்சுருவோமா, நம்ம வந்து ஒன்றும் பண்ண வேணாம். இப்போ வந்து அடித்தா தான் நம்மளோட ஸ்டேட் பிளேயர் நம்மளை வந்து அடிப்பாங்க, அப்படின்னு வச்சுக்கலாம் அடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்மளோட ஸ்டேட் பிளேயரே நம்ம வந்து வின் பண்ண வச்சிடலாம். ஓகேங்க, பாருங்கள் வேறு லெவலில் விளாட்றாங்க ஸ்டேட் பிளேயரே. நம்மளும் வந்து எழுத்து எடுத்துவோம், இந்தாங்க தம்பி வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, தம்பி தங்கச்சியா ஓகே இந்தாங்க தங்கச்சி வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, இந்தாங்க இந்த தம்பி வாங்கிக்க, இங்கே வாங்க சைனீஸ் இங்கே வாங்க வாங்க, ஓடக்கூடாது ஓடப்படாது இங்கே வாங்க அடி வாங்கிக்கோங்க அண்ணன்ட்டு. ஓகே, ஆனாங்க நான் ஜெயிக்க மாட்டேன் கைஸ், நான் வந்து தோற்றுருவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சில நம்மளோட ஸ்டேட் பிளேயரே நம்ம வந்து வின் ஆக்கி விட்டுறலாம். இருங்க கொஞ்சோண்டு ஹெல்த்தை குறைச்சி விட்டுப்போம், லைட்டாக ஹெல்த்தை குறைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வின் ஆகிக்கலாம். ஓகே, அடியா போட இந்த வாங்க அவ்வளோதாங்க. இருங்க இருங்க நம்மளோட லெவலுக்கு கொண்டு வந்துருவோமா, அவ்வளோதான். இங்கே பாருங்க நம்ம மேலே படவே மாட்டேங்குது. நம்ம வந்து ப்ரோ பிளேயர் கைஸ், வேறு ஒன்றும் கிடையாது, சும்மா சொன்னேன் பரவாயில்ல, நம்மளோட ஃபேமிலி தானே, அதனால் ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்தாங்க தங்கச்சி வாங்கிக்கோங்க, வேணாம் நம்மளே வந்து தோற்றுருவோம். ஓகேங்களா, இன்றைக்கி அதை எடுத்துப்போமா, வேணாம் தோற்றுரும். ஓகேங்களா, தோற்றுட்டு அப்படியே வந்து போயிடலாம். ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பிளேயர் நம்மளை வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு நம்மளை வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. சரி கைஸ், நான் வந்து நாளைக்கு வந்து அப்டேட் வந்துட்டான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் இன்றைக்கி வந்து வந்துட்டேன், அதாவது இன்றைக்கி தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற டேட்டு. ஸோ இன்றைக்கி வந்து வந்துட்டேன். மணியை பார்த்துக்குவோம், மணி வந்து 8 ஆகுது. நேற்று 12 மணிக்கு தூங்கி 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சிருக்கேன். சரின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன், எதுவுமே வந்து வரல கைஸ். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு டோர்னமெண்ட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு விட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படியா கூட இருக்கலாம், டோர்னமெண்ட்டுன்னு இருக்காங்க. அதுக்கு வந்து சைன்அப் பண்ணுறதுக்கு 15 அப்படி இப்படி நிறைய டைமண்ட்ஸ்லாம் அது மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன், அதாவது நாளான்னைக்கு நான் வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ அதில் மேப் வந்தாலும் வந்திருக்கலாம் கைஸ். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு அதில் வந்தாலும் வந்திருக்கலாம், என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போதைக்கு எந்த டோர்னமெண்ட்டுமே ஓப்பனில் இல்லை, இன்றைக்கி வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் வந்துட்டு 8 hours ஆகுமா, சரி பரவாயில்ல விடுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க. நான் இதோட வீடியோ அனுப்பினேன். பாய்.